பொன்னியின் செல்வன் திரைக்கதை புத்தகமாக வெளியே வந்திருக்கு. இதை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னா அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் பொன்னியின் செல்வன் ஸ்க்ரீன் ப்ளே ப்ளேனே டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஜெயலலிதா ஆட்சி பிடிச்சிருக்கா இல்லை எடப்பாடி ஆட்சி பிடிச்சிருக்கான்னு மக்கள் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எடப்பாடி ஜெயலலிதா ரெண்டு பேரில் யார் ஆட்சி நல்லா பண்ணாங்க? ரெண்டு பேரும் பண்ணலக்கா, கன்ஃபார்மாக ஜெயலலிதா. எடப்பாடி என்ன கிழிச்ச ஒன்றுமே கிளிக்கல. ஜெயலலிதாமா எடப்பாடி ஐயா இவங்க ரெண்டு பேரில் யார் நல்லா ஆட்சி பண்ணாங்க? அம்மா தான் அயன் லேடி, அம்மா இல்லவே அவன் வந்து போகிறானுங்க. அம்மா தான் எப்பவுமே கெத்து. நீங்கள் அந்த புத்தக கண்காட்சி இதே பார்த்தீங்களா? அவர் ரீட் பண்ண கூட திணறாரு பாவம். அம்மாலாம் ஹிந்தி இங்கிலீஷ் பல லாங்குவேஜ் அப்படியே வெளுத்து வாங்குவாங்க, அவங்கள போய் கம்பேர் பண்ணுறீங்களே. ஜெயலலிதா ஃபாலோ பண்ணி எடப்பாடி சார் நல்லா பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு. அம்மா நல்லா பண்ணலீங்களா? அம்மா நல்லா பண்ணாங்க, அதை ஃபாலோ பண்ணணும்ல, அதையும் கரெக்டாக பண்ணுறாங்க. ஜெயலலிதா தான் நல்லா பண்ணாங்க. லேடிஸ்க்கெலாம் வண்டி கொடுத்தாங்க, லேப்டாப் சைக்கிள், அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆ, எடப்பாடி தான். ஜெயலலிதா அம்மா தான். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் நிறைய பண்ணியிருக்காங்க, மெட்ரோலாம் திறந்து வச்சுருக்காங்க. ஆனால் அது பீரியட் வேறு வேறு, அவ்வளோதான். மிச்சப்படி நல்லது நிறைய பண்ணியிருக்காங்க, அம்மா நிறைய பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் பெட்டர் தான். ஜெயலலிதா அம்மா தான். என்ன என்ன அவங்க பண்ண இது எல்லாமே நல்லா இருந்தது, நிறைய கொண்டு வந்தாங்க. இப்போ அதுமாரி இல்லை, நல்லது செஞ்சாங்கிறத விட எனக்கு வந்து எடப்பாடி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ போய்டும், நாளைக்கு போய்டும், அடுத்த நாள் போய்டும் அப்படின்னாங்க. ஆனால் அவர் இன்னும் இருக்கார்ல, அந்த ஒரு இதுக்கு தான். அது பார்க்கும்போதே அவரை பார்க்கும்போது மோட்டிவேஷனாகவே இருக்கும். ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க, எல்லாருமே 95% சொன்னது வந்து என்னென்னா போய்டும், ஆட்சியை கவர போது இன்னும் 4 நாளில் போய்டும், 5 நாளில் போய்டுனாங்க. ஆனால் அவர் இன்னும் நினச்சி நிற்கிறாங்கன்னா அது அவரோட இதுதான். செம்ம ஜெயலலிதா ஆட்சி நல்லா இருக்கா, எடப்பாடி ஆட்சி நல்லா இருக்கா, உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.